எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷாமலா நிரஞ்சன். நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறது பிஸ்கட் லேயர் காஃபி கஸ்டர்ட் புடிங். ஒரு பாத்திரத்தில் பட்டர் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி இதை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவு சூடு வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். 200 கிராம் பிஸ்கட்டை வந்து இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு இந்த மெல்ட் பண்ண பட்டரை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் சுடுதண்ணி ஆட் பண்ணுறோம். அதுக்கு ஜெலட்டின் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இதுக்கு ஆட் பண்ணுறோம். லைட்டாக ரெட் கலரிங் ஒரு ட்ராப் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பால் ஆட் பண்ணுறோம். 2 கப் பால், 1 கப் சீனி, 1/4 கப் கார்ன்ஃப்ளார், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1/4 கப் டின் பால், 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. இப்போது இது ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம அந்த மோல்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் மிக்ஸிங்க்கு மேலே நம்ம வந்து பிஸ்கட் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம செஞ்சுக்கிட்ட காஃபி மிக்ஸிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே ஊற்றிடலாம். இதை வந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த புடிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது செட் ஆகிருச்சு. இப்போ இதை வந்து டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். சூப்பரான பிஸ்கட் லேயர் கஸ்டர்ட் காஃபி புடிங் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்க. பிளேட் அவுட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிளேட் அவுட் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.